செடியிலேயே அடுத்த செடி இந்த செடியில வந்து இது ஒன்று இருக்கு பாருங்க. இந்த செடியில பாருங்க, இந்த செடியில இல்லை. ஃபஸ்ட்டு இந்த செடியில பார்க்கலாம். இந்த செடியில் தோன் இருக்கு பாருங்க, தோன் இருக்கு, ரெண்டு இருக்கு. என்னோட ஹைட்டா போயிடுச்சு பாருங்க. இந்த வெண்டைக்காய் செடியெல்லாம் நான் போன வாட்டி வந்து குட்டி குட்டியா காமிச்சிருந்தேன், இப்ப எவ்வளவு ஹைட் வந்துச்சு பாருங்க. நாங்க வந்து இது உரமா மாட்டு சாணம் தான் கொடுக்குறோம். இப்போ இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, இங்கே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னா. இப்போ வந்து நம்ம பாவக்காய் செடி தான் பார்க்க போறோம். இது வந்து நரி பாவக்காய்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி பாவக்காய். வந்து இலையில மருந்து இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, வாங்காத நம்ம கட் பண்ணலாம். தேர்ல ஃபஸ்ட்டு பாருங்க, நிறைய பிஞ்செல்லாம் வந்துட்டு பாருங்க. இது ஒன்று இருக்கு பாருங்க, இதே நல்லா கட் பண்ணிடலாம். வேறு என்ன இருக்கான்னு பார்க்க வரம்ப வேறு எதுவும் இல்லை. அடுத்து நம்ம பட்ரோஸ் தான் பார்க்க போறோம். பட்ரோஸ் வந்து முன்னாடி வந்து நாங்க நிறைய வச்சிருந்தோம், வீடு கட்டினால அது வந்து வேஸ்டா போச்சு. மறுபடியும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து வெயில் பட்டாதான், இது வெயில் பட்டால்தான் நல்லா வளரும், நல்லா வரும், பூ நிறைய வரும். அதனால தான் நாங்கள் வெயிலில் வச்சுருக்கோம். இதை பாருங்கள், பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே தொட்டிட்டு எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். பட்ரோஸு இதோட இன்னொரு பேர் வந்து டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம கத்திரிக்காய் செடி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு டூ டேஸ்லேயே இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம் பாருங்கள். நிறைய மொட்டெல்லாம் வந்து பிஞ்செல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் நிறைய பிஞ்செல்லாம் வருது, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சிருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக நாங்கள் ஒரு 20 செடி வந்து வச்சுருக்கோம். கத்திரிக்காய் செடி 20 தொட்டி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம தக்காளி தான் பார்க்க போகிறோம். தக்காளி பாருங்கள், இப்போ மாதிரி பூ விட்டுருக்க மாதிரி காமிச்சிருந்தாண்ட, இப்போ நம்மளுக்கு பிஞ்சே வந்துடுச்சு பாருங்கள் குட்டி குட்டியாக. ஒரு கிலோ தக்காளிலாம் 130 ரூபா விற்கிறாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் எங்கள் வீட்டிலே தக்காளியெல்லாம் வந்துடும். நாங்களே பறித்து எங்கள் வீட்டிலே சமைச்சிப்போம். அடுத்து நம்ம ரோஸ் செடி தான் பார்க்க போகிறோம். ரோஸ் செடி பாருங்கள், துளிர் விட்டுருக்கு பாருங்க. ஒரு ஒரு துளிர் எவ்வளோ மொட்டு வந்துருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ளெல்லாம் எங்கள் செடியில் வந்து ஃபுல்லாகவே பூ பூத்துடும். அப்போவும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிப்பேன். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்களேன். எனக்கு வந்து இந்த பூ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்து சொல்லுங்களேன்,
இது எப்ப பார்த்தாலும் பூத்துட்டே இருக்கும். இது வந்து எல்லோ வித் பிங்க்கு ரெண்டு பூவே பூக்கும். அடுத்து ரெட்டு, ரெட் கலரு, இது ரெண்டுமே ரெட் கலருங்க. இது அடுத்து நம்ம இந்த ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் வந்து டெய்லியும் பூத்துக்கிட்டே இருக்கும். நான் டெய்லியும் கட் பண்ணியிருந்தாலும் எனக்கு என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ மொட்டு வந்துருக்குன்ட்டு, இங்கே 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 எல்லா இடத்துலையும் மொட்டு வந்திருக்கு பாருங்க. அடுத்து இதுவும் ரெட் கலர் தான், ஏன்னா அந்த மல்லிப்பூலாம் வச்சு கட்டுவாங்க ரோஸு, அது குட்டி குட்டி ரெட் கலரு, இதுலேயும் மொட்டு வந்திருக்கு, துளிர் விட்டுருக்கு பாருங்க இதுலேயும். இது வந்து எல்லோ கலர் பாருங்க மொட்டு எப்படி வந்திருக்கு. நாளைக்கு வந்துடும் இந்த பூலாம் வந்துடும் நாளைக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கார்டன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.